புலான் சினிமா நேயர்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் அஸ்லம், பாகன் படத்தினுடைய இயக்குனர். பாகன் படம் வந்து நான் டைரக்டராகணும்னு முடிவு பண்ணும் பொழுது எனக்கு வந்து நான் படத்தை எப்படி பார்த்து ரசிப்பேனோ, நான் வந்து ஒரு படம் பார்த்தா ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பேன், அந்த படங்களில் எப்படி என்ஜாய் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அதில் அப்படி யோசிக்கும் பொழுது தான் இந்த கதை வந்து நான் ரசிக்கிற படமாக இருக்கணும்னு நான் முதல்ல முடிவு பண்ணேன். இதே கதையை வந்து நண்பர்கள்கிட்ட சொல்லும் பொழுது எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. சரி, இந்த கதையை முதல் படமாக பண்ணணும்னு முடிவு பண்ணும் பொழுது அதில் வந்து இந்த கதையை வந்து நான் அமீர் சார்கிட்ட தான் முதல் முதல்ல சொன்னேன். அந்த கதையை கேட்டு அவரும் ரொம்ப ரசித்தார், சில திருத்தங்கள் சொன்னார். அதை திருத்தங்கள் பண்ணிட்டு சொல்லும் பொழுது இதை கண்டிப்பாக நீங்கள் முதல் படமாக பண்ணுங்கன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. நம்பிக்கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த படம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு வந்து முதல் காரணமாக அவர் வந்து ஏன்னா நிறைய அட்வைஸ் பண்ணுவார். நிறைய அவர்கூட பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு டைரக்டராக நான் வந்து அவர்கிட்ட நிறைய படங்கள் வேலை செய்யலைன்னாலும் கூட அவர் கூட பழகின நாட்களில் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு நான் கற்றுக்கிட்டேன். அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருந்தது. அந்த அனுபவத்தை எல்லாம் இந்த படத்தில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த படமாக பார்க்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு நல்லா ரசிக்க முடியாத ஒரு படமாக இருக்குது. நிச்சயமாக எல்லாத்துக்கும் அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீகாந்த் சார் தான் ஹீரோ. அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோவாக அமைஞ்சது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது. இந்த படத்துக்கும் பலமாக இருந்தது, எனக்கும் பலமாக இருந்தது. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதை நினச்சதை வந்து அப்படியே வந்து விஷுவலாக கொண்டு வருவார், நடித்து நிறுத்தினார். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னுடைய கேரக்டர் சுப்பிரமணிங்கிற ஒரு கேரக்டராகவே அவர் நடித்தார். அது எனக்கே படம் பார்க்கும்பொழுது ஒரு சீன் கட் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு அவ்வளோ அழகாக இருந்தார் ஸ்ரீகாந்த். கண்டிப்பாக அவர் வந்து எனக்கு ப்ளஸ்ஸாக இருக்கார் இந்த படத்தில். லவ்வை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாது சினிமாக்களில், தவிர்க்கிறது தேவையில்லை. ஏன்னா லவ்ங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச விஷயம், அது யாருமே தவிர்க்க முடியாது. அதே சமயத்தில் லவ் இல்லாமல் படம் பண்ணுறதுங்கிறது பண்ணலாம், பட்டு அதை தவிர்க்கிறதுனால ஒன்றும் பெரியது கிடையாது. ஏன்னா லவ் வந்து நிச்சயமாக வந்து எல்லோரும் ரசிக்க முடியான ஒரு விஷயமாக இருக்கும். இதுலேயும் காதல் கதை தான். அந்த காதல் கதையில் காதல் வெறும் காதல் கதையாக மட்டும் இல்லாமல் காதலோடு சேர்ந்து ஒரு படமாக காதல் வேணும், காமெடி வேணும், ஒரு சின்ன ஆக்ஷன் வேணும், அப்புறம் வந்து ஒரு ஃபீல் வேணும். ஸோ இது எல்லாமே உள்ளடக்கியாக தான் இருக்கும்னு சொல்லி இந்த பாகன் வந்து இருக்கும்னு நான் நினச்சி பண்ணியிருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஜேம்ஸ் சுசந்தன் சார் வந்து இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அதாவது ஒரு படம் நல்ல படமாக வர்றதுக்கு ஒரு நல்ல கதை யோசிச்சுட்டா நல்ல டெக்னீஷியன்ஸ் அமைஞ்சிருவாங்க. நல்ல டெக்னீஷியன்ஸ் அமைஞ்சிட்டாங்கன்னா நமக்கு வந்து பாதி பர்டன் கம்மியாயிரும். அது மாதிரி மியூசிக்கு பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் சுசந்தன் இருந்ததுனால எனக்கு வந்து இந்த பாட்டு, ஏன்னா நான் நிறைய பாட்டு கேட்பேன். கேட்கும்பொழுது சில படங்களில் வந்து பாட்டு வந்து பிரமாதமாக இருக்கும். நான் யோசிச்சுட்டு இருப்பேன், ஸ்டாண்டர்டாக வேலை செய்யும்பொழுது நம்ம படங்களில் வந்து கண்டிப்பாக வந்து 5 பாட்டு ஹிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பேன். ஆனால் எப்படி ஹிட் பண்ணுறதுங்கிறலாம் தெரியாது. ஒரு நல்ல சுச்சுவேஷன் வேணும், அந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டான ஒரு சாங் அமையணும், நல்ல லிரிக் அமையணும், எல்லாமே அமையணும். ஆனால் அந்த பயத்தோடு தான் நான் வந்து ஒவ்வொரு தடவையும் நான் அவர்கிட்ட கேட்கும்பொழுது நான் சில சந்தேகங்களோடவே கேட்பேன், சார் இந்த பாட்டு கரெக்டாக ஹிட் ஆயிருமா. சில டியூன் வந்து அவர் போட்ட உடனே முடிவு பண்ண முடியாது. இவர் அவர் வந்து நான் சொல்லுவேன், நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க இஸ்லாம், இது கண்டிப்பாக வந்து பெரிய ஹிட் சாங் அமையும் அப்படின்னு சொல்லுவார். நல்ல ஒரு எல்லோரும் ரசிக்க முடியாத ஒரு கேட்க முடியாத ஒரு சாங் அமையும்னு சொல்லுவார். அதே மாதிரி அவர் சொன்னது போல் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாகன் படத்தில் இருக்கக்கூடிய 5 சாங்கும் 5 வெரைட்டியாக கேட்குறதுக்கு இனிமையாகவும் கேட்டுகிட்டே இருக்கலாங்கிற அளவுக்கு பாட்டுகள் வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கு ஜேம்ஸ் சுசந்தன் சாருக்கு நன்றி சொல்லணும். அதாவது கதை வந்து வித்தியாசமான கதை. இந்த படம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண போகுது அப்படின்லாம் நான் கண்டிப்பாக சொல்ல வரல. கதை வந்து எல்லோரும் ரசிக்கும்படியான ஒரு படமாக இருக்கும். அதில் கதை ஒரு பார்ட்டாக இருக்குது. ஏன்னா முழு ஒரு கதை மட்டுமே வந்து படத்தை வந்து ரசிக்கும்படியாக வச்சிடாது. எவ்வளவு சூப்பரான கதை பண்ணாலும் அதுக்கு அது போர் அடிக்காத அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே வேணும். அந்த ஸ்க்ரீன் ப்ளே இருக்கிறதா நான் நம்புகிறேன். ஸ்க்ரீன் ப்ளே வந்தாலும் அதுக்குண்டான வசனங்கள் கரெக்டாக பொருத்தமாக இருக்கணும். அதே சமயத்தில் அது அந்த வசனங்கள் வந்து பொருத்தமாக இருக்கக்கூடிய வசனங்கள் வந்து கரெக்டாக நம்ம மேக் பண்ணி எடுக்கணும். அது எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்குது. அதனால் கதை மட்டும் இருந்தால் வந்து ஒரு வித்தியாசமான கதை இருந்தால் மட்டுமே படம் நிச்சயமாக ஓடாது. அந்த வித்தியாசமான கதையாக இருந்தாலும் சரி, சுமாரான கதையாக இருந்தாலும் சரி, ஒரு அழகான திரைக்கதை வடிவத்தில் மட்டும்தான் அது வந்து ரசிக்கும்படியாக இருக்கும்.